ஜெனரேட்டிவ் எம்பி கண்டு மாதிரி எத்தனை வந்து ரெண்டு இப்படி தான் பார்த்தா இது செல்ஃபி எடுக்காது. ஆனால் ஃபைட்டை பார்த்தியா ஒரே ஒரே ஃபைட்டு தான் பார்த்தோம் ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்து ப்ரோ. கத்தி கத்தி தொண்டெல்லாம் வலியுது, சத்தியமாக சொல்கிறேன். இந்த வாட்டி வாரிசு தான் வாரிசு தான் வாரிசு தான். துணிவுலாம் கிட்ட கூட வர முடியாது. தளபதி பயங்கரமாக இருக்கு, எப்பவுமே எங்குங்க. உண்மையாக சொல்கிறேன், இவ இன்னும் வந்து தளபதி 50-100 வருஷம் இல்லை 150 வருஷம் கூட நல்லா இருப்பார். அவருக்காக கம்பல்சரி நான் வேண்டிக்கிறேன். இவ்வளோ வாரிசுங்க கம்பல்சரி. இது வந்து தளபதிக்கு மட்டும் வாரிசு படம் இல்லை, இவ்வளோ பேர் இருக்கிற வாரிசு, உண்மையான வாரிசு இவ்வளோ தான் வந்து தளபதி உண்மையான வாரிசு. இந்த ரோகிணியில் 12ஆம்தேதி கம்பல்சரி வரும். ஃபுல் பேனர் அடிச்சு செலிப்ரேஷன் பண்ணுறோம், தெரிக்க விட்றோம், தெரிக்க விட்றோன்னு. ஒன்னே தலை ஃபேன் நினச்சிடாதீங்க, நான் தலை ஃபேனில் தளபதி வெறியேன், தளபதி வெறியே நான். இங்கே வாரிசு பொங்கல் தான், இந்த வாட்டி வாரிசு தான். துணி எல்லாம் ஓரம் கட்டு, தளபதி தான் முன்னாடி வந்து நிட்டு. தளபதியில் கொஞ்சம் ப்ரோ மாசா இருக்கு ப்ரோ. தளபதி மட்டும்தான் எங்களுக்கு மொத்தம், தளபதி தான் மாஸ் வேற லெவல். வந்ததுக்கு தரமான சம்பவம் பார்த்தாச்சு, வேற லெவல் ப்ரோ. தளபதி தான் எங்களுக்கு ப்ரோ. செம்ம ஃபன்னு ப்ரோ, ஜாலி ப்ரோ. தளபதி பார்த்தாலே போதும் ப்ரோ, ஃபயர் தான் எல்லாம். எடுத்து ப்ரோ, இந்த பொங்கல் யாரோட பொங்கல் தல? வாரிசு தான் ப்ரோ, தளபதி மட்டும் தான் ப்ரோ, வேற எதுவுமே இல்ல ப்ரோ. வாரிசு மட்டும் தான் ப்ரோ. ரீசன்ட்டா இருந்தது, நல்லா இருந்தது. இட் வாஸ் நைஸ். தளபதி எப்படி பண்ணிருக்காரு? தளபதியா, அவர் எப்ப போல கேஷுவலா அவரோட ஸ்டைல்ல எப்பவுமே பண்ற மாதிரி நல்லா பண்ணிருக்காரு. ஓரால செலிப்ரேஷன் நீங்க எப்படி இருக்கு? செலிப்ரேஷன் யா, செம்மையாக இருந்தது, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ட்ரெய்லர் விட இந்த செலிப்ரேஷனோட அது பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. இப்போல்லாம் எனக்கு பர்சனலி ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. தல தளபதி ஃபேன், ஸோ பயாஸாக இருக்க மாட்டேன் நான். துணிசு பொங்கல் ஃபார் ஷோர், துணிசு பொங்கல் ப்ரோ. 2023 வாரிசு தான், தளபதி படம் தான் ப்ரோ. நம்பர் ஒன் யூனிவர்சல் ஸ்டார். இந்த இப்போ ரிலீஸ் ஆன எல்லா ட்ரெய்லரையும் இந்த ட்ரெய்லர் பீட் பண்ணும், ரெக்கார்ட் மேலே ரெக்கார்ட் பண்ணும் ப்ரோ. வாரிசு தான் ப்ரோ, டெஃபினட்டாக ப்ரோ. வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, வேறு லெவல். ஒரு 1000 பேத்துக்கு மேலே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ரோஹிணி தேட்டரில் பயங்கரமாக இருக்குது, கோயம்பேடு டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தளபதி தான் ப்ரோ, தீ தளபதி, உங்க நெஞ்சின் அதிபதி, பேரை கேட்டா விசிலடி. ரோகிணினாலே வந்து எல்லாம் சொல்லுவாங்க அவங்க இவங்கன்னு. வாயில சொல்லக்கூடாது, செயலில் செஞ்சு காட்டணும் ரோகிணினா யாருன்ட்டு. ஆஃபீஸ் டைமு 5:00, க்ரௌடு பார்த்தீங்களா, ஒரு மாநாடுக்கு ஜனம் கூட வந்த மாதிரி, அந்த மாதிரி அவ்வளோ ஜனம் இருந்தது. சூப்பர் ஸ்டார்லாம் வேணாங்க, தளபதியாகவே இருக்கட்டும்ங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க படத்தை வச்சு கொண்டாட்டும். ஃபேன்ஸு அவங்கவுங்க ஒரு சந்தோஷத்தில் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் பிஸ்னஸ் ஹீரோ பார்த்தீங்கன்னா தளபதி மட்டும்தான். இப்போ வர காலகட்டத்துக்கு தளபதி மட்டும்தான். ஃப்யூச்சரில் யார் வேணால் வரலாம், தளபதி சொன்ன மாதிரி தான். யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை. இப்போ நாங்கள் அதை கொண்டாடுறோம், அவ்வளோதான். ரெண்டாம்தேதி தானிக்கிறேன், தேட்ரு கீழே போதுங்கல. 4 ஷோ தான். அவரை வந்து பார்த்துட்டு தரிசனத்தில் ஒரு கோயிலில் வந்து சாமியை பார்க்க ஜோடில் நம்ம வெயிட் பண்ணுறோம், மாலை போட்டுக்கினு. அந்த மாதிரி தான் இவரை பார்க்கறதுக்கு எங்கள் சாருக்கிட்ட பர்மிஷன் கேட்டு, எங்கள் சாருக்கிட்ட பர்மிஷன் கேட்டு சார் விட மாட்டேன்ட்டாரு. சார் ப்ளீஸ் சார், தளபதி பாகன சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெறித்தனமாக வந்துடல இங்கே. அதுவும் என் ஃப்ரெண்டு தான் ஓட்டான் பைக்கை, அவங்க கூட உக்காண்டு ஃபுல்ச்சுங்கதில்ல. இனிமேல் நாங்கள் தான் தெரில, இந்த ரெக்கார்டுலாம் வந்து ஊதி விட்டுருவாப்பில காலே அப்படி போய்டும் பாரு, வந்துடுறதில்ல. ஆனால் வந்து யாரும் ஒன்றாவரு, நீ எங்கே ஒன்றாவரு. நம்ம தளபதியில் கொஞ்சம் தள்ளியே கம்பேர் பண்ணலாம் போது பீச் டூ எடுத்துறாப்பில. எங்காலும் பாசில் கோட் சூட் தான் போட்டா போல, அவர் வந்து பீச் டூ எடுத்துறாப்பில நண்பரா வந்து. இது வந்து நீங்களே பார்த்தீங்களா, ஒரு கோட் சூட் தான், ஒன்றுமே இல்லை. டெய்லாக் பேசுகிறாப்பில் ஒரு வாட் கோட் சூட்டு, ஹெலிகாப்டர் வந்து வராப்புல வந்து வராப்புல, ஏ ரஞ்சிதம் ஏ ரஞ்சி டான்ஸ் போடுறாப்புல, அவ்வளோ தான். வேறு எதுவுமே இல்லை. இந்த வயசுக்கு அவர் ஆடுறதுக்கு வந்து எல்லாரும் ஆண்டுது இல்லை. உங்க அப்பா அம்மா ஏன் பிடிக்குங்கிறது சொல்லுவியா, சொல்லுவியா இல்லை இல்லை. அதேமாரி தான் எங்கள் நெஞ்சில் எப்பவுமே எங்கள் அண்ணன் குடிப்பார். எல்லாருக்கும் வந்து உனக்கு சரக்கு போதும் இருக்கும், உன் டம்பு போதும் இருக்கும், எல்லாம் போதும் இருக்கும். உங்கள் தளபதிக்கு நாங்கள் தான் போத, நாங்கள் தான் போதே. அதில்
அவர் வந்து சிஎம் வராது வரைக்கும் நாங்கள் வந்து டிக்கெட்டாக ஓட்டு போடுவோம். அவர் வந்துட்டாருன்னா குத்தி குத்தி ஓட்டு போடுவோம் தெரியல, குத்தி குத்தி எங்கள் ஆள் வேறு மாரி தெரியல, எப்பவுமே தெரியல. அவர் வந்து வந்தாலே போதும் தெரியல, வந்து அவர் ஸ்மைல் பண்ணாலே போதும். இதுக்கோசம் நாங்கள் வெயிட் பண்ணி வெறித்தனமாக ஆஃபீஸை பறிப்பெல்லாம் போட்டு தளபதி இருக்காப்பல இப்போதைக்கு நம்பர் ஒன் நம்மள் தில்ராஜ் சார் சொல்ற மாதிரி.